கடந்த சில நாட்களாக பெந்தகோஸ்தின் அனுபவத்தை முழுவதுமாக பெற்று வாழ்வது என்ற அடிப்படையில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில நமக்கு செய்திக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு, ஆவியானவர் நிறைந்த வாழ்வை எப்படி நடத்துவது என்று. அந்த தலைப்பில் நாம் ரெண்டு காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக, ஆவியானவரின் சத்தம் கேட்டு அவரோடு உறவாடுதல் என்ற ஒரு தலைப்புல கருத்துல நாம் பார்த்தோம். அப்படி நாம் உறவாடும் போது கர்த்தர் ஆவியானவர் நிறைந்த வாழ்வைக்கு தேவையான ஞானத்தை தேவன் தருகிறார் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும், உன்னதத்தின் ஆசீர்வாதங்களையும் தேவன் தருகிறார் என்று பார்த்தோம். மூன்றாவதாக, நாம் ஆவியானவரால் நிறைந்து வாழும்போது மன்னிக்கிற ஒரு குணாதிசயத்தை தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக கீழ்ப்படிதல் என்கிற ஒரு இது பார்த்தோம். ஆவியானவருடைய நிறைந்த வாழ்வு அவருக்குள் நாம் வாழும்போது, அவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு உறவாடி கொண்டிருக்கும் போது, அவர் அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது ரெண்டு காரியங்களை பார்த்தோம். எப்படி என்றால், நாம் புத்தியுள்ள கண்ணிகளாக இருக்கும்படியாக நாம் அவருடைய வருகையில தேவையான எண்ணெயை அல்லது ஆவியானுடைய நிரப்புதலை, அபிஷேகத்தை, வழிநடத்துதலை உள்ளவர்களாக கீழ்ப்படியும் போது நாம் அவருடைய வழிநடத்தலுக்குள்ளாக நாம் வெட்கப்பட்டு போகாதபடி புத்தியுள்ள கண்ணிகளாக காணும்படியான பாக்கியத்தை தேவன் தருகிறார் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக ஒரு காரியத்தையும் கூட பார்த்தோம். எப்படி என்றால், அவரோடு அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் உறவாடும் போது, கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை நல்ல நிலத்தை போல நம்முடைய இருதயத்தை மாற்றி நாம் 30, 60, 100 பலம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஏன்னா உலகத்துல வேத வசனங்களை நாம் கேட்டபோது சந்தோஷமா இருப்போம், ஆனால் அதை பொறுக்கிக் கொள்ளும்படியாக பிசாசவன் ரெடியாக இருப்பான். உபத்திரமும் துன்பமும் அதை வேர் கொள்ளாதபடி அதை நிற்கிறதை பார்ப்போம். அதே போல உலக கவலையும் ஐஸ்வர்ய மயக்கமும் கூட நாம் அதிகமாக கனி கொடுக்க முடியாதபடி நெருக்கி போடும். ஆனால் ஆவியானவருக்குள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்குள் உரையாடி கொண்டிருக்கும் போது அவர் நம்மை இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல நிலமாக ஆக்கி நாம் 30, 60 பலம் கொடுக்கும்படியாக கிருபை செய்வார். இந்த விதமான ஒரு ஜீவியம், அதாவது ஆவியானவர் நிறைந்த ஜீவமா வாழ்வது என்று நான் பார்த்தேன். இந்த நாளிலும் கூட அதை தொடர்ந்து நாம் அதை பார்ப்போம். எப்படி ஆவியானவர் நிறைந்த வாழ்வை எப்படி நடத்துவது என்றால், அடுத்த ஒரு காரியம், மூன்றாவது ஒரு காரியமாக இந்த நாளில ஆவியானவர் கொடுக்கிற வரங்களை பெற்று அந்த வரங்களை அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் உபயோகிக்கும் போது ஆவியானவர் நிறைந்த ஒரு வாழ்வை வாழ முடியும். அந்த காரியத்தை அழுத்தமாக பார்த்துமானால், ஆவியானவரின் வரங்களை பெற்றவர்கள் மாத்திரமல்ல, ஆவியானவருடைய வரங்களை பெற்று தேவனுக்கு மகிமையாக அவைகளை பிரயோஜனப்படுத்துவதின் நிமித்தம் ஆவியானவர் நிறைந்த வாழ்வை நாம் நடத்த முடியும். அப்போ ஆவியானுடைய வரங்களை நாம் எங்க எல்லாருக்கும் தெரிந்த பிரகாரமாக 1 கொரிந்தியர் 12 அந்த வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பமாக அந்த வசனத்தை வாசித்து உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டும். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியானுடைய அனுகிரகம் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும்,
வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியான பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியான நடப்பித்து தமது சித்தத்தின்படியே ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப இந்த வாயுவின் வரங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் அவர் சத்தத்தை கேட்டு அவரோடு உறவாடுகிற, அவரோடு நிலை, அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வரங்களை கொடுக்கிறார். இந்த நாளின் மாலை வழியில நான் ஒரு சிறிய கேள்வியை நான் கேட்கிறேன். உள்ளபடிய நாம் மைக்கை திறந்து எல்லாரும் இல்ல, நான் கேட்கிற கேள்விக்கு யாருக்கு பதில் இருக்கிறதோ அவங்க மட்டும் சொல்லலாம். ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு ஆண்டவர் ஒரு வரத்தையும் கூட கொடுக்கல, அல்லது நான் இன்னும் ஒரு வரத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நினைப்பீர்களானால் தயவு செய்து உங்க மைக்கை ஆன் செய்து எனக்கு ஒரு வரமும் இல்லை, அல்லது எனக்கு ஒரு வரமும் இருக்கிறதாக எனக்கு தெரியல, ஏதாவது டவுட் இருக்கிறது என்று நீங்க நினைப்பீர்களானால் அதை தொடர்ந்து தேவன் சமாதானத்துல நான் உண்மையாக சொல்லுவோம். தேவன் நிச்சயமாக உண்மை உங்களுடைய உண்மை தன்மையை கனப்படுத்துவார், உங்களுக்கு உதவி செய்வார், வரங்களினால் இந்த நாளை நிரப்புவார். மைக் ஆன் பண்ணவங்க சொல்லுங்க. பரவாயில்ல, ஒரு ஆள் ஒரு யாரோ ஒரு நபர் மைக் ஆன் பண்ணாங்க, அப்புறம் ஒன்றும் சொல்லலை. சொல்லுங்க. என்ன யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, யாராவது சொல்லுங்க. சரி, அப்போ நான் இன்னொரு காரியத்தை நான் எடுத்து சொல்றேன். அப்போ இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் ஆவியின் வரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, நான் அடுத்தபடியாக இன்னொரு பாகத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைத்து அவரிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வரமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக ஆகிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து கொண்டு வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்திரி நாள் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமானவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். அந்தபடியே 2 ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்திரில் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியார் இரு என்றான். பின்பு ஒருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்திரில் இதை ஒரு சீலையிலே வைத்தேன், நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன், நான் வைக்காததை எடுக்கிறதும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை, வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வர பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமயமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்திரை அவன் கையிலிருந்து எடுத்து
பத்திராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு பத்திராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அந்தியும் தங்கள் மேல், நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெற்றி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இந்த பாகத்திலிருந்து நமக்கு அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவன் எல்லாரையும் அழைத்திருக்கிறார், ஆனால் சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் ஒரு ராத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கும், நாம் ஒவ்வொருவருக்கும், இந்த நாளில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு ராத்தல் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ராத்தல் என்பது நம் எதை எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாலந்து, அல்லது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஜீவிதம். தேவன் மனுஷனுக்கு நியமித்திருக்கிறது ஒரே திருப்பு, பிறப்பதும் மறிப்பது, அவ்வளவுதான். ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நான் தேவனுக்கு எவ்வளவு உரியவனாக, உகந்தவனாக, பிரயோஜனம் உள்ளவனாக நான் ஜீவிக்கிறேன் என்பதுதான் அங்கே காரியம். நான் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு ராத்துல வைத்து நான் அநேக ராத்துல்களை சம்பாதிக்க முடியும். 10 ராத்துலோ அல்லது 5 ராத்துலோ அல்லது அந்த அதை புதைக்கிற வைக்கனாகவும் இருக்கிறோம். ஆனால் நான் ராத்தலை பெற்றிருக்கிறேன் தேவனிடத்துல. அப்போ எல்லாருக்கும் தேவன் ஒவ்வொருவருக்கும் இந்த ராத்தலை கொடுத்திருக்கிறார், இந்த ஜீவத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கென்று ஜீவிக்கும்படியாக, அவருக்கென்று பிரயோஜனமுள்ளவர்களாக நாம் வாழும்படியாக, அவருக்கென்று வியாபாரம் பண்ணும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ராத்தல வைத்து நாம் வியாபாரம் பண்ணுவதுதான் நம்முடைய கடமை. அப்போ இந்த கொரிந்தர்கள் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வரங்கள் நிச்சயமாக யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள், யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களெல்லாருக்கும் உள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரோடு அவருடைய சத்தத்தை கேட்கவும், அவரோடு உறவாடவும், அவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் ஆவியின் வரங்களினால் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறார். இந்த வரங்கள் எவ்வளவு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றப்படும் என்று நாம் ஆராய்ந்து பார்க்குமானால், இதை கொண்டு எப்பொழுது வியாபாரம் பண்ணுகிறோமோ, நாம் எப்பொழுது நாம் பெற்றுக்கொண்ட ராத்தலை பயன்படுத்துகிறோமோ, கர்த்தருக்கென்று பயன்படுத்துகிறோமோ, அப்பொழுது நாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைந்த ஒரு வாழ்வை பெற முடியும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நாம் பிரயாசப்படுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அதை அபிவிருத்தி செய்கிறோமோ, வியாபாரம் செய்கிறோமோ, அதற்கு ஏற்றால் போல் தேவன் நம்மை அவருடைய வரங்களினால் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, அவருக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக தேவன் வரங்களினால் நம்மை நிரப்புகிறார். நாம் அந்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றிருக்கிறோம். யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்பவே நமக்கு அந்த அந்த தினார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டோம். இதை நாம் பிரயோஜனப்படுத்துவதுதான் இந்த வரங்களை. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு இதை பிரயோஜனப்படுத்துகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் அவர் அதை அபிவிருத்தி செய்து தருவார். நம்முடைய சொந்த பலத்தினால் அதை செய்ய வேண்டும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லியிருக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பணிந்தோம், சகல நாட்களும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக தங்கி இருக்கிறார், நமக்கு போதிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை தாளந்துகளை அவருக்கென்று உபயோகப்படுத்தும்படியாக நாம் செய்யும். அப்போ ஒருவர் கூட, ஒருவேளை நீங்க மயக்க ஆன் பண்ணுவதற்கு பயந்து சில பேர் மயக்க ஆன் பண்ண இருக்கலாம், ஆனால் அநேகருடைய இருதயத்துல நமக்கு இருக்கிற ஒரு காரியம், எனக்கு ஒரு வரமும் இல்லை, என்னில் ஒரு வரமும்
ஆப்ரேட் ஆகவில்லை என்று சொல்லக்கூடும். ஆனால் அப்படி அல்ல. தேவன் அவர் ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும், அவருடைய பிள்ளைகளாகிய ஆக்கப்பட்ட எல்லாருக்கும் தேவன் இந்த இந்த கொடுத்திருக்கிறார். இந்த விதமான ராத்தலை நாம் பெற்றிருக்கிறோம். அதை அவருக்கு என்று பிரயோஜனப்படுத்துகிற அளவுக்கு தக்கதாக நாம் பத்து ராத்திலையும் ஐந்து ராத்திலையும் நாம் நம்முடைய பிரயாசத்துக்கு தக்க தேவன் அதை நமக்கு அபிவிருத்தி செய்து தருவார். நிச்சயமாக நாம் எல்லாருமே நம் கிறிஸ்துவுக்குள் மறித்திருந்தாலும் அல்லது அது வரும்போது கிறிஸ்துவுக்குள் ஜீவித்தாலும் கூட அவரோடு எழுப்பப்பட்டாலும் கூட நியாய தீர்ப்பு நாளில் ஒரு நாள் நாம் அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அந்த நாளில நாம் எத்தனை ராத்தல் கொண்டு நாம் அபிவிருத்தி செய்திருக்கிறோமோ அதை பெருக்கிருக்கிறோமோ அதற்கு தகுந்தா போல நம்முடைய உண்மைக்கு தக்கதாக நமக்கு அதிகாரியாக தேவன் நிச்சயமாக நம்மை வைப்பார். அப்போ நாம் யாரெல்லாம் இந்த ராத்திரை உபயோகப்படுத்துறோமோ, ஆவியானவர் கொடுக்கிற வரங்களை உபயோகப்படுத்தி அபிவிருத்தி செய்கிறோமோ, அவங்களெல்லாம் இந்த ஆவியாண்டிய நிறைவான வாழ்க்கையை செய்ய ஏதுவாக இருக்கும். ஒருவேளை வரங்களை பெற்றவர்களெல்லாம் இந்த ஆவியானுடைய முழு நிறைந்த வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று சொல்வதற்கு கேரண்டி அல்ல. ஏனென்றால் இந்த வரங்களை நம்முடைய பேருக்காக உபயோகிக்கலாம், நம்முடைய புகழுக்காக உபயோகிக்கலாம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக உபயோகிக்கலாம். ஆனால் அது கணக்கில் வைக்கப்படுவதே இல்லை. அது அழகாக சொல்லியிருக்கிறார், அவருக்கென்று அதை சம்பாதிக்கும் போதுதான் உண்மை உள்ள உழைக்காரனே, நீ பத்து பட்டணத்துக்கு அதிகாரியாயிரு அல்லது ஐந்து பட்டணத்துக்கு அதிகாரி இருந்து அந்த ரிவார்டு கொடுக்கப்படும். ஆனால் எல்லாரும் பெற்றிருக்கிறோம், எல்லாரும் அதை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அவருக்காக நாம் செயல்படும் போது அது நிச்சயமாக அதுக்கு பதில் அளிக்கப்படும். ஒருவேளை நாம் இந்த நாளில் நமக்கு அதிகமான நெருக்கத்துக்குள்ள இருக்கிறோம், உண்மையாகவே நாம் இந்த ஆவியானுடைய முழு வாழ்க்கையை நடத்துகிறவளாக அனுபவத்தை பெற்று அவருக்குள் வாழ்வோம் என்றால் நம்மை சுற்றிருக்கிற நெருக்கமுள்ள அநேக தேவைகளோடு இருக்கிறாங்க. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய இருதயத்துல நாமே ஒரு கேள்விகளை கேட்போம், எத்தனை பேர், எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் அல்லது எத்தனை தேவனை அறியாத பிள்ளைகள் இந்த நாளில ஆக்சிஜன் இல்லாதபடி மறித்து போய்விட்டார்கள். எத்தனையோ பேர் ஆக்சிஜனுக்காக கியூல நிற்கிறாங்க, தங்களுக்கு அருமையானவர்கள் இலக்கு கொடுத்து கண்ணீரின் பாதையில் போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த தேசத்திற்காக, இந்த உலகத்தில் நடக்கிற இந்த காரியத்திற்காக தேவனுடைய சமாதானத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரத்தை தேவனுடைய முழமாலிருந்து எத்தனை பேர் எத்தனை நிமிஷம் இதற்காக நாம் ஜபித்தோம். நாம் தன்னை நமக்காகவே என்று நாம் வாழ்வோமானால் அது கணக்கில் வைக்கப்பட போறது இல்லை. நாம் எத்தனை பேர் தேசத்துக்காக ஜபித்தோம், எத்தனை பேர் நல் வாழ்வு அல்லது நாம் நல் ஜீவனம் செய்ய வேண்டும் என்று ஒன்று தீமது இரண்டாம் அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை பார்த்து தேவனுடைய காரியத்துக்காக நாம் நின்னோம் என்று நாம் சோதித்து பார்ப்போம். நாம் ஒருவேளை இவைகள் எல்லாவற்றையும் பெற்று இவளை குறித்து ஒரு கரிசனை இல்லாமல் இருப்போமானால், இவளை குறித்து ஒரு அக்கறை இல்லாமல் இருப்போமானால் நாம் இந்த ஆவியின் வரங்களை பெற்றதனால் பிரயோஜனம் இல்லை, அதில் கணக்கு வரமாட்டாது. இது ஒரு காரியம் இருக்கிறது. அப்போ மூன்றாவது நாம் பார்க்கிறது ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளும். அப்புறம் அடுத்த ஒரு காரியம் பார்க்கிறது இந்த வரங்களை எப்படி உபயோகப்படுத்துவது என்று நான் பார்க்கணும். நான் தெரிந்து கொண்ட ஒரு பாகம் யோவான் எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரத்துல அங்க ஒரு காரியத்தை நாம் அதிகமாக பார்க்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போம், நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பாகம்னால நான் வாசிக்கவில்லை. அங்கே சமாரிய ஸ்திரியை கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமாரிய ஸ்திரி சொல்ல முடியும்போது இயேசு கிறிஸ்துவத்திலிருந்து அவர் எப்படியாக தேவனுடைய வல்லமையினால் நிறைந்து தேவனுடைய வரங்களை, ஆவின் வரங்களை எப்படி உபயோகித்தார் என்று நம்ம பார்க்கலாம். அங்க பாருங்க, பத்தொன்பதாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது,
பதினேழாம் வசனத்துல இருந்து என்ன சொல்றேன் வாசிக்கிறேன், அதாவது பதினாறுல இருந்து வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படி எனில் ஐந்து புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவளை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஒருவேளை நம்ம சுவிசேஷம் சொல்லக்கு போவோமானால், நமக்கு அறிந்த அறிவுல வளர்ச்சி வளர்ச்சி, நீங்க இந்த ஊரு எப்படி என்ன அது சுகஞ்சத்து அப்படி இப்படி எல்லாம் வளர்ச்சி எங்கெங்கயும் போயிட்டு பார்த்து நம்ம ஏதாவது சுவிசேஷம் சொல்லிடுவோம் அப்படின்னுட்டு சில வழிகளில் சொல்லுவோம். அது சில வழியில ஒர்க் அவுட் ஆகும், சில வழியில ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் உள்ளபடியே நாம் இந்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்களை பெற்றிருந்தால், எப்படி இயேசு கிறிஸ்து சரியாக இந்த ஸ்திரீயை சுவிசேஷத்துக்குள்ளாக வழி நடத்தினார் என்று பார்க்குமானால், அவருடைய காரியத்தை அவர் முழுவதுமாக அறிந்து கொள்ளும்படியான ஆவியின் பகுத்தறிவுக்கான வரத்தை அவர் பெற்றிருந்ததனால், அந்த ஸ்திரீக்குள்ளான காரியத்தை, அவருடைய காரியத்தை உள்ளதை அப்படியே உள்ளபடியாக சொல்லவும், வேற எங்கேயும் அவர் போகவே இல்லை, சரியாக சொன்னார், சரியாக அந்த காரியத்தை மாத்திரம்தான் சொன்னார். அதே போல நாமும் ஆவியுடைய வரங்களை நாம் பெற்றிருந்தால் இதே போல உபயோகிக்கலாம். அப்போ இந்த ஆவியின் வரங்களை அவர் இவர் ஆவி பெற்றதற்கு, நாமும் பெறுவதற்கு என்ன எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னு நாம் பார்த்தோம். எப்போ ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு அவரோடு உறவாடி அவர் சொல்லுதலுக்கு கீழ்ப்படியும் போது இதை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இயேசு கிறிஸ்து ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவன், அவருக்கு என்ன இந்த ஆவியின் வல்லமைக்கும் வரங்களுக்கும் குறைச்சல் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, நாம் ஒன்று மனதில் அதிகமாக பயிற்சி கொள்ள வேண்டும். அவர் இந்த உலகத்துல உங்களை போல என்னை போல பாடுள்ள மனுஷனாக முழுக்க முழுக்க அவை 100% தேவனாக இருந்த போதிலும், 100% நம்மை போல மனிதனாக, நம்மை போல பலவீனம் உள்ளவர்களாக, பாடுகள் உள்ளவராக இருந்தார். அவைகளின் மத்தியிலும் அவர் தனக்கு உலகத்துக்கு பிரகாரமான எல்லா தேவைகளுக்காகவும் அவர் காரியங்களை செய்தார். அதே நேரத்துல அவர் தேவனோடு அதிக நேரம் ஜெபிக்கிறதை பார்க்கலாம். முழுவதும் ஜெபித்தான் சொல்லப்பட்டிருக்குது, பனாந்தப்பே தனியாக ஜெபித்தான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையுமே பிதாவிடத்துல கேட்டு 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 கேட்டுதான் அந்த காரியங்களை அவர் செய்தார். அதே போலவே நாமளும் இந்த வரங்கள் நம்மள் நாம் உபயோகப்படுத்த வேண்டுமானால், தேவன் நம்மை உபயோகப்படுத்த வேண்டுமானால், தேவன் நம்மை அவருடைய ஆவியின் வரங்களினால் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக உபயோகிக்கப்பட வேண்டுமானால், நாம் போதிய அளவு அவருடைய சமாதத்துல காத்திருக்கும் போது மாத்திரம்தான், அவரோடு உறவாடும் போது மாத்திரம்தான், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது மாத்திரமே நாம் இந்த வரங்களை நாம் பெற்று அதை செயல்முறையில கொண்டு வர முடியும். சரியான இடங்களில அந்த வரத்தை நாம் உபயோகிக்க முடியும். சரியானபடி உபயோகிக்கும் போது மாத்திரமே அதனுடைய பலனை நாம் காண முடியும். இந்த ஸ்திரீ மிகவும் தாகம் உள்ளவளாக இருந்தார். என்ன தாகம்? ஆவிக்குரிய ஒரு தாகம் அல்ல, உலக பிரகாரமாக பல தாகங்களை அவள் கொண்டிருந்தார். நமக்கு நன்றாக தெரியும், அவள் ஐந்து புருஷனை விட்டு விட்டு ஆறாவது புருஷனோடு, அதுவும் அவளுக்கு முறையான ஒரு புருஷன் அல்ல, இவ்வளவு ஒரு தாகமுள்ள ஒரு ஸ்திரீ. அப்ப எதில் தாகமுள்ளன்னு பார்த்தா, வேதத்துல பார்க்கப்பட்டிருக்கிறது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் தன்மை, இந்த மூன்றிலும் அவள் தாகமுள்ளவளாக காணப்பட்டாள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவியத்துல இடைப்பட்டு அவருடைய காரியத்தை சொன்ன போது, உண்மையாகவே அவள் இந்த தாகத்தெல்லாம் விட்டுவிட்டு தேவன் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீரை அவள் பெற்றுக்கொண்டதை பார்க்கலாம். ஏன்னா யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று அழகாக இயேசு கிறிஸ்து சொன்னார்.
அந்த காரியம் இவளுடைய ஜீவிதத்தில் நடக்கிறதை நாம் பார்க்கலாம். இவள் இப்படி சொன்ன உடனேயே ஆண்டவர் அவளுடைய காரியத்தை சொன்ன உடனே அவள் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கலாம். அப்போ நாமும் தேவனுடைய தேவ ஆவியானார் நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை நாம் உபயோகப்படுத்த வேண்டுமானால், நாம் கிரியை செய்ய வேண்டுமானால், நாம் தேவனுடைய வல்லமையையும் அவருடைய முழு ஆவியான முழு ராஜரீகத்துக்குள்ளும் நாம் இருக்கும்போது மாத்திரமே சரியான நேரத்தில் அதை உபயோகிக்க முடியும். மற்றவர்கள் அவருடைய காரியங்களை நம்மிடத்துல சொல்லி நாம் அவர்களை ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே இந்த விதமான ஒரு வரம் இருக்குமானால், மற்றவர்களுக்காக அவர்கள் காரியத்தை முன்கூட்டியே ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி அதற்கு அவர்களோடு சரியான பதிலை சொல்லும் போது நிச்சயமாக அவர்கள் தொடப்படுவார்கள். அவர் தொடப்படுவது மாத்திரல்ல, அவர்கள் தேவி கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள். அவர்கள் விசுவாசிக்கும் போது அவர்களுடைய உள்ளத்திலும் இருந்து இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஆவியானவர் புறப்பட்டு ஓடுகிறதை பார்க்கலாம். அப்படி ஓடும் போது என்ன நடக்கும்போது, இந்த ஸ்திரீன்ற காரியத்திலே பார்க்க போனால், இந்த ஸ்திரீ அழகாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நிறைய கான்வர்சேஷன் போகிறது. இந்த ஸ்திரீ வெறுமனே இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை கேட்டு ஒரு உணர்ச்சி வசப்படலை, துல்லியமாக கேட்கிறார். நான் சமாரிய ஸ்திரீ, நீ யூதர், நீங்க உங்களுக்கு சம்பந்தங்களுக்காத ஆட்கள், நீங்க எப்படி எங்கிட்ட தண்ணீர் கேட்கிறீர்? இந்த தண்ணீர் எங்க பிதாக்களுக்கு அந்த இது இவரு யாக்கோபு கொடுத்த கிணறுல. அழகா துல்லியமா சொல்றார், நீங்கெல்லாம் இந்த இதுல போய் தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்க, நீங்க எங்க எங்க இங்க தொழுது கொள்ளணும்? ஆண்டவர் அழகாக சம்பாதிச்சுள்ளார். ஆவியா தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது இப்பொழுதே வந்திருக்குது. அவர் எங்கும் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளோடு ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று அந்த சம்பாஷணைகள் எல்லாம் அவருடைய இருதயத்தை தொட்டது. அவள் முற்றிலுமாக மாற்றப்பட்டாள். ஆகையினால அவள் என்ன செய்தா தெரியுமா, அந்த வசனம் சொல்கிறது, அப்பளோ அந்த ஸ்திரீ, 28வது வசனம், அப்பளோ அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு, அவளுக்கு நிறைய தாக இருந்தது. ஒருவேளை இந்த நாளிலும் கூட நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகம் இருக்குமானால், அல்லது அதை காட்டிலும் அதிக தாகம் இருக்குமானால், நாம் கிறிஸ்துவை விசுவாசித்தால் ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது, ஆவியானவர் நிரம்பிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் வரும்போது, முதலாவதாக நாம் செய்கிற காரியம் என்னவென்றால், இந்த ஸ்திரீயை போலவே அந்த குடத்தை அங்கேயே வைத்து விட்டு போயிட்டாள். நாம் பழைய ஜீவியத்தை அங்கே வைத்துவிட வேண்டும். வைத்து விட்டு தான் அங்கே எங்க இருக்கிறோம், எங்க ஆரம்பித்தோமோ அங்கே விட்டுவிட்டு நம் கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவின் ஆவியானவர் நடத்துகிற பிரகாரமாக நாம் நடத்தும் போது மாத்திரமே இந்த ஆவியானவர் நிறைந்த வாழ்வை காண முடியும். இந்த ஸ்திரீ அதோட இல்லை, அதை விட்டுட்டான். வேதமும் நமக்கு சொல்கிறது, குழந்தைகள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையது எல்லாம் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாயின. அப்போ பழைய காரியத்தோடு புதிய காரியத்தை இணைக்க முடியாது. அதான் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொன்னார், பழைய துருதிகளில் புது ரசத்தை வார்க்க முடியாது. நம்முடைய பழைய பாரம்பரிய ஜீவியத்தோடும், பழைய மாம்சத்தின் இச்சையோடும், கண்களின் இச்சையோடும், ஜீவனத்தின் பெருமையோடும் இந்த புதிதான இயேசு கிறிஸ்துவை, இந்த புதிதான அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட ஆவியானவரை நாம் இதற்குள்ளாக வைக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஆவியானவர் ஜீவ தண்ணீர போல அவர் நதியாக புறப்பட்டு செல்கிறவர். பழைய துருத்தி கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும். ஆகையினால்தான் அவள் அங்கே வைத்து விட்டு ஆவியானவர் அவளுக்குள்ளாக பிரவாகமாக பொங்கி வந்த நிமித்தமாக அவள் ஊருக்குள்ளே ஓடிப்போய் பழைய தந்தை காரியங்கள் எல்லாத்தையும் மறந்து விட்டாள். தான் எப்படிப்பட்ட ஜீவிதம் செய்தோம், யாருக்கு நாம் பயந்தோம், எவ்வளவு கேவலமாக இருந்தோம், எவ்வளவற்றையும் மறந்து விட்டு அவள் முழுவதுமாக புதிதாக்கப்பட்டவளாக, ஐயா மேசியாவை நான் பார்த்தேன், அவள் மேசியா தானா வந்து பார்வை என்று உடனே போய் சாட்சி சொல்கிறதை, சுவிசேஷம் சொல்கிறதை.
அப்போ அடுத்த பாயிண்ட் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் ஆவியானுக்குள்ளாக நடத்தப்படுவான், ஆனால் அவன் ஆவியோடும் உண்மையோடும் அவன் தேவனை தொழுது கொள்வான், ஆவியோடும் உண்மையோடும் அவன் ஜெபிப்பான். பழமைகளை அவன் வைத்து விட்டு புதிதாக ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ, என்ன ஊந்தி தழுகிறாரோ அதை போல் செய்வான். சுவிசேஷத்தை சொல்ல முடியாமல் ஒரு மனுஷன் ஆவியானவரால் நடத்தப்பட்டனானால், ஆவிக்குளால் ஜீவிப்பானால், அந்த மனுஷனை சுவிசேஷம் சொல்வதிலிருந்து எதுவும் தடை பண்ணாது. ஒருவன் சுவிசேஷத்தை சொல்வதற்கு எப்படியாவது எந்த நிலைமையிலாவது நான் சொல்லுவேன், நான் சாட்சியாக இருப்பேன், நான் அவர்களுக்கு சொல்லுவேன், என்னுடைய காரியத்தெல்லாம் எனக்கு சொன்னதை மற்றவர்களுக்கு போய் சொல்வது, தேவன் எனக்கு செய்த காரியத்தை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக தேவனுக்கு உகந்த காரியங்களை நான் சொல்வதுதான் சுவிசேஷம். அதை யாரும் அடக்கி வைக்க முடியாது. அப்போ இந்த நாளில இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த நாளில பார்த்தது நாம் ஆவியானவருக்குள் நிறைந்த வாழ்வு வாழ்வது என்பது நாம் ஆவியானவர் கொடுக்கிற வரங்களை பெற்று அந்த வரங்களை அவருடைய நாமத்துக்கு மகிமையாக அவருக்கென்று பிரயோஜனப்படுத்தும் போது இந்த இதுல ஆவியானுடைய முழு அனுபவத்துல நாம் ஜீவிக்க முடியும். அப்படி ஜீவிக்கும் போது நிச்சயமாக அந்த மனுஷன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். அந்த விசுவாசிக்கிற நிமித்தமாக அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் உள்ள தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவன் தலைவைகளை ஒழித்துவிட்டு முழுவதுமாக புதிய மனுஷனாக மாற்றப்பட்டவனாக ஆவியானவர் தூண்டுகிற வண்ணமாக செயல்படுவான். அவன் இந்த ஆவியானுடைய முழுவையும் பெற்று அனுபவிக்கிற ஒரு வாழ்வை அனுபவிக்க முடியும் என்று பார்த்து முடிக்கிறோம். சரண் நம்ம ஜபத்துல நடத்தலாம். எல்லாரும் ஜெபிப்போம். ஒரு அருமையான ஒரு நல்ல சத்தியத்தை கேட்கும்படியாக கர்த்தர் மாலை வழியிலே நமக்கு கிருபை செய்தார். ஆவியானவரால் நிறைந்து இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானுடைய கனிகள் வெளிப்படும் என்று சொல்லி, அதனால்தான் அந்த கனிகளுக்கு ஆவியின் கனிகள் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த ஆவியானவர் நிறைந்து ஜீவிக்கிற ஜீவியத்திலே ஏற்படுகிற கனிகள், அல்லது நீங்கள் நல்ல கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்த கனிகளை கொடுக்க முடியாதபடி இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி கூட பார்த்தோம். இந்த உலகத்தின் கவலைகளினால, சிற்றின்பத்தின் மயக்கத்தினால இந்த கனிகள் கிடைக்காதபடி வாழ்க்கை பலனற்று போகிறது என்று சொல்லி, ஆவியானூரை பெற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் பலனற்று போகிறதுக்கு காரணம் இந்த உலகத்தில் இருக்க அதிகமான கவலைகளினாலும் சிற்றின்ப மயக்கத்தினாலும் நெருக்கப்படும் போது இந்த ஆவியானூர் நமக்குள்ளாக அந்த கனிகளை கொண்டு வர முடியாதபடி நம்மை நாமே தடை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் நம்மை நிதானித்து அறிந்து நம்முடைய வாழ்க்கையை எங்கே இந்த உலகத்தோட ஒட்டி கொண்டிருக்கிறது, அல்லது உலக கவலைக்குள்ளாக எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்முடைய பாரங்களில் அவற்றை அவர் மேல் வைத்து விட்டு நாம் நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை பற்றி கொண்டு நடக்கிறோமா, அல்லது கவலைப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அல்லது ஏதாவது காரியத்துல மயங்கி கிடக்கிறோமா என்று சொல்லி கூட உணர்ந்துமானால் ஆவியானவர் இன்னும் அதிகமான கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். அந்த கனிகள் பார்த்து அது கனிகள் அநேகருக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக விளங்கும். ஒருவேளை ஒரு மரத்தில் இருக்கிற கனி அந்த மரத்துக்கு பிரயோஜனம் இல்லாவிட்டாலும் அந்த மரத்தில் இருக்கிற கனிகள் இந்த உலகத்துல அநேகருக்கு அநேக ஜீவன்களுக்கு பிரயோஜனம் உள்ளதை போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆவினால் நிறைந்திருந்தால் நம்முடைய வெளிப்படுகிற கனிகள் அநேகருக்கு இந்த உலகத்துல பயனுள்ளதாக அது ஆண்டவருடைய சமூகத்திலே கிட்டி இழுக்கிறதாக இருக்கும். இரண்டாவது பார்த்தோம், ஆவியானுடைய நிறைவினாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானுடைய வரங்கள் வெளிப்படுகிறது என்று சொல்லி, ஆவியானுடைய வரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானுடைய வரங்கள் வெளிப்படும் காரணம் நாம் விசுவாசிகளான போது, சத்திய வசனமாகிய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவினாலே நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி நாம எபேசியர்ல 1:13 நாம் வாசிக்கிறோம். நாம் என்றைக்கு சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளை அனுமோ அன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை நமக்குள்ளாக தந்து நம்மை முத்திரை போட்டு இருக்கிறார். அதனால நாம் ஆவியின் வரங்கள் எங்களுக்குள்ளாக தரப்படல என்று சொல்லாதபடி இன்றைக்கு நாம் கேட்டபடி 10 தாலந்து ஒருத்தன் சம்பாதித்திருந்தான், ஒருத்தன் 5 தாலந்து சம்பாதித்தான், ஒருவனோ 1 தாலந்து கூட சம்பாதிக்க முடியாதபடி அவன் எல்லாவற்றையும் அசதியாயிருந்து அவைகளை 1 கிரியைகள் கூட செய்யாதபடி எல்லாவற்றையும் மக்கி போக செய்துவிட்டான். அவனுடைய வாழ்க்கையில அவன் கிரியை செய்யாததுக்கு காரணம் அவனுடைய எஜமானவனுக்கு தாளந்தை கொடுக்காததுனால் அல்ல, அவன் தன்னுடைய சோம்பலினாலே தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை புதைத்து வைத்தவனாய் காணப்பட்டான் என்று நாம் இன்னைக்கு பார்த்தோம். மரியாள் அவளால ஏந்ததை செய்தாள் என்று சொல்லி ஆண்டூர் மகளை மகிமை அந்த அவளை குறித்து சொல்லி அவளுக்கு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் கொடுத்ததை நாம் விதத்திலே வாசிக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட 1 தாலந்தை எடுத்து உபயோகப்படுத்துவதற்கு நமக்கு வேண்டியதெல்லாம் சோம்பல் இல்லாத வாழ்க்கையும் பரிசுத்தாவியருடைய நிறைவினால் வாழும்போது நம்முடைய 1 தாலந்தை கர்த்தர் பல தாலந்துகளாய் பெருக செய்வார். 1 தாலந்தை கூட ஒன்று செய்யாதபடி இருந்தமானால் அந்த 1 தாலந்தை கூட நாம் இழந்து போவோம் என்று சொல்லி இந்த நாளிலே வந்து வேத வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை எச்சரித்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானுடைய நிறைவு இருக்குமானால் நம்முடைய ஆராதனையே வித்தியாசமாயிருக்கும். நம்முடைய ஆராதனை மாம்சத்தில் ஆராதிக்கிறதா இருக்காது, அது ஆவியோடு உண்மையோடு கூட ஆராதிக்கிற ஆராதனையா இருக்கும். நாம் நம்முடைய பழைய ஜீவியத்தை அங்கேதானே வைத்து விட்டு அவைகள் எல்லாவற்றையும் மறந்து விட்டு விட்டு நாம் புறப்பட்டு செல்வதற்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தோமானால் 1000கள் சமாரியாவிலிருந்து வந்து ரட்சிக்கப்படுவார்கள். சரியாக குறிப்பாக சுவிசேஷத்தை சொல்வதற்கு அந்த வெளிப்பாட்டின் வரத்தை குறித்து அருமையான சோதர் சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கும் ஒவ்வொரு தனி மனிதருக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஒரு வெளிப்பாட்டின் வரம் வேண்டும். அவருடைய நிலைமை என்ன, அவருடைய வாழ்க்கை என்ன பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி அறிகிற ஒரு வெளிப்பாட்டின் வரத்தை தந்து ஆண்டவர் இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் பலனும் கிருபையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிப்போம். நம்முடைய பழைய வாழ்க்கையே நினைத்து கொண்டிருக்காதபடி அந்த பழைய குடத்தை அங்கேயே வைத்து விட்டு கடந்து செல்லும்படியாக, அல்லது நம்முடைய பழைய வாழ்க்கையோடு கூட கொண்டு வந்து இந்த புதிய வாழ்க்கையை இணைத்து தைப்பதற்கு முயற்சி பண்ணாதபடி பழைய வாழ்க்கையை அப்படியே களைந்து விட்டு கத்தடத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு புது வாழ்க்கையோடு கூட எழுந்து சென்று பிரகாசமாய் ஜீவிக்கத்தக்கதாக கத்திற்கு மகிமையாக அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக ஆண்டுடைய ஆவியானோர் நமக்கு உதவி செய்வார். ஆவியானோர் நமக்குள்ளாக அவர் சொன்னார், விசுவாசிக்கிறோட உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லி இன்றைக்கு யாரெல்லாம் விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதியை வைத்திருக்கிறனாலே அது சமாரியாக்குள்ள போனாலும் சரி, அது எங்க போனாலும் சரி, அது 1000களை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவதற்கு அது போதுமானதாக அந்த நதி புறப்பட்டு வரும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இன்றைக்கு நிதானித்து அறியும்படியாக ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். எங்களுடைய வாழ்க்கையிலே கனிகள் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன, கனி கொடுக்க முடியாததுக்கு இது என்ன காரணம், எங்க வாழ்க்கையிலே நீ ஆண்டவரே கிரியை செய்ய முடியாதபடி எங்களை கொண்டு உபயோகப்படுத்த முடியாததுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையிலே சோம்பலும் பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே என்று சொல்லி அந்த ஊழியக்காரனை கத்தர் அந்த எஜமான் அழைத்ததை ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களா இராதபடி எங்களுக்கு தந்திருக்கிற அந்த 1 தாலந்தை எடுத்துக்கொண்டு மரியாள் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட 1 தன்னால் இயன்ற காரியத்தை செய்வதற்கு முன் வந்தது போல இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு உணர்ச்சி உண்டாகட்டும், ஒரு ஆவியானுடைய உந்தி தள்ளுகிற ஒரு நிலைமை ஏற்படட்டும். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கதை கொண்டு நான் எப்படியாவது தாளந்துகளை சம்பாதிப்பேன் என்ற அந்த உறுதியோடு கூட ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் கிரியை செய்வீராக. இன்றைக்கு விசேஷித்த விதமாக பழையவைகளை ஒழித்து விட்டு ஆண்டவரை பெற்றுக்கொண்ட புதிய அபிஷேகத்தோடு கடந்து சென்று ஊழியங்களை செய்ய கிருபை தாரும். ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம், வேண்டுகிறோம், தம்மிடத்தில் கேட்டுக்கொள்வர்களுக்கு பிதாவானவர் ஆண்டவரே நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதியிருக்கிறபடி இந்த நன்மையான ஈவாகிய வெளிப்பாட்டு வர
வரத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியர்களுக்கும் கர்த்தர் கொடுக்க விடுமாய் செபிக்கிறோம். அன்றைய மந்தையில சேராத திரளான ஆத்துமாக்கள் வெளியே இருக்கிறதப்பா. மந்தை பெருக வேணுமாண்டவரே, மறை மனுஷரை பந்தையை பெருக பண்ணது போல மனுஷரை பெருக பண்ணுவேர் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு தத்தத்தை இந்த வருஷத்திலே தந்திருக்கிறீர். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கிருபையா இந்த வெளிப்பாட்டு வரத்தை தரவிடுமாய் செபிக்கிறோம். ஆவிலை நிறைந்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒரு நாளும் குன்றி போகாதபடி குறைந்து போகாதபடி கர்த்தர் எங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே எடுத்து வல்லமையாய் உபயோகப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். நன்றியோடு மே துதிக்கிறோம். உங்களுடைய வசனத்தை கொடுத்த மகனை கூட நீர் ஆசீர்வதியும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் பாய்ந்து வரட்டும். ஒவ்வொருவரும் நதிகளாய் புறப்பட்டு செல்ல கர்த்தர் கிருபை செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்து இந்த வசனத்துக்காய் காத்திருந்த ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். வியாதி பலவீனங்கள் நீங்கட்டும். அன்று இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே வரங்கள் கிரியை செய்கிறதை பார்க்கவும் அவர்களும் ஊக்கமான ஜெபம் ஜெபிக்கிறவர்களாக அன்று ஒவ்வொரு காரியங்களிலே கத்தத்திற்கிற வரத்தின்படியே செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. தகப்பனே பொறுப்படுத்திக் கொண்டக்காய் சோத்திரம். கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருகட்டும். விசேஷித்த விதமாக இந்த நாட்களிலே இந்த நடமாடி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்களுக்கு விலக்கி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவர் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அடையாளமாக முத்திரையாக வைத்து ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்க ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.